வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல், இதில் எடுத்துக்காட்டு 4-47 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, NPR ஈக்குவல் டு 11880 மற்றும் NCR ஈக்குவல் டு 495 எனில் N மற்றும் R இன் மதிப்புகளை காண்க. ரெண்டு மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, கொடுத்து எடுத்து எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டையும் வகுக்க போகிறோம். வகுத்தால் தான் நமக்கு மதிப்பு கிடைக்கும். பாருங்க, 1/2 1/2 முதல்ல இடது பக்கம் என்ன இருக்கு பாருங்க, NPR. இங்கே இடது பக்கம் NCR ஈக்குவல் டு 11880/495. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். NPRக்கு என்ன ஃபார்முலா? N ஃபேக்டோரியல் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல். இது வந்து NPRக்கு ஃபார்முலா. வகுத்தல் NCRக்கு ஃபார்முலா என்ன? N ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல். வலது பக்கம் இதை கேன்சல் பண்ணிடலாம். இதில் வந்து 11880 எத்தனை 495 இருக்குனா 24 இருக்கும். அதாவது 11880 495 கொண்டு வகுத்தோம்னா 24. அப்போ இந்த இடத்துல 24, சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், இதை பின்ன இருக்கா, ரெண்டு பின்ன இருக்கா, தொகுதியில் இருக்க நம்ம அப்படியே வச்சுக்கலாம். N ஃபேக்டோரியல் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல் பெருக்கல் இந்த இடத்துல R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் பை என்ன செய்வோம், இந்த வகுத்தில் பெருக்கலை மாற்றிட்டோம், இந்த பகுதியில் இருக்க பின்ன தலைகீழ மாறும். அப்போது R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் பை N ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24. இந்த இடத்துல எது கேன்சல் ஆகும் பாருங்கள், N மைனஸ் R ஃபேக்டோரியல் N மைனஸ் R ஃபேக்டோரியல் கேன்சல், N ஃபேக்டோரியல் N ஃபேக்டோரியல் கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது, R ஃபேக்டோரியல் மட்டும் இருக்குது. அப்போ R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24. 24 அப்படின்னா 4 ஃபேக்டோரியல். பாருங்கள், 4 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம், 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 பெருக்கி பாருங்கள், 4 × 3 = 12 = 24. அப்போது ஈக்குவல் டு 24. 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 24. இந்த 24 பதிலாக என்ன செஞ்சிடும், 4 ஃபேக்டோரியல் மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கேயும் ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கேயும் ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ ஆரோட மதிப்பு 4, சரியா? இப்போது இந்த ஆரோட மதிப்பை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம், 1 இல்லை 2 பிரதிட்டு நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கலாம். 2 பிரதி இல்லாமா பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு 4 என 2 பிரதியிட, 2 பிரதிடுவோம் பாருங்கள், NCR ஆறுக்கு பதில் 4, அப்போ NC4 NC4 ஈக்குவல் டு 495. இதிலிருந்து நம்ம என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், NC4 ஈக்குவல் 490, இது எந்த கணக்கு, இதுக்கு முந்தைய பார்த்தோம்லையே, எடுத்துக்காட்டு 4.46 அப்படியே தான் இது, சரியா? திரும்பவும் இந்த கணக்கு நம்ம ஒரு தடவை இது பண்ணிக்கலாம். பாருங்கள், NCR என்ன ஃபார்முலா நமக்கு, NCR ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் எழுதலாமா? என்னுக்கு பதிலாக என்ன தான் இருக்குது, N ஃபேக்டோரியல் தான் இருக்குது. ஆறுக்கு பதிலாக 4, 4 ஃபேக்டோரியல் N மைனஸ் R, என்னுக்கு பதிலாக N, ஆறுக்கு பதிலாக 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இந்த 495. நம்ம என்ன செய்யலாம், பிரேமா மாற்றிடலாமா, 495, 5 வாய்ப்பாடு 9 × 45, மிச்ச 4 × 45, 9 × 45, 3 வாய்ப்பாடு 3 × 9, 3 × 9, திரும்ப 3 வாய்ப்பாடு 11, 11னா 1 × 11 = 11. அப்போ இந்த 495 5 × 3 × 3 × 11 எழுதலாம். இப்போ பாருங்கள், இங்கே N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, N ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போது இதை என்ன நம்ம என்ன செய்யணும், என் மைனஸ் 4 வரைக்கும் எழுத போகிறோம். அப்போ N இன்ட்டு 1 குறைச்சி எழுதுவோம், N மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இந்த கணக்கை எடுத்துக்காட்டு 4.46 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன், அதை போய் பார்த்துக்குங்க. என்ன அதுக்கடுத்து பாருங்கள், N மைனஸ் 1 எழுதிட்டோமா, இதுலேருந்து 1 குறைக்கணும், N மைனஸ் 2. திரும்ப இதுலேருந்து 1 குறைச்சோம்னா N மைனஸ் 3. திரும்ப N மைனஸ் 3 1 குறைச்சோம்னா N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் பை இந்த 4 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம், 4 × 3 × 2 × 1 பெருக்கல் இந்த N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 5 × 3 × 3 × 11. இந்த N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இந்த N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், N இன்ட்டு N மைனஸ் 1 இன்ட்டு N மைனஸ் 2 இன்ட்டு N மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 பெருக்கல்
மூணு பெருக்கல் பதினொன்று பெருக்கல் நாலு மூணு ரெண்டு ஒன்று. இங்கே வந்து வகுத்தெலாம் மாறிடும். நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு. இந்த பெருக்கலுக்கு ஒன்றால் எதுவும் ஆக போகிறது இல்லை, அதனால் அந்த வெண்ணை விட்டாச்சு. சரியா, இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இங்கே பதினொன்று இருக்குது. இந்த பதினொன்றால் எந்த மாற்றம் வரப்போகிறதில்ல, அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து என்ன நம்பர், பிரைம் நம்பர், பகா எண். அப்போ இதுக்கு இந்த பக்கம் போனால் என்னும் குறையணும். அப்போ பதினொன்றோட கம்மினா பத்து, பத்து வருதா பார்ப்போமா. பாருங்கள் அஞ்சு ரெண்டையும் பெருக்குன்னா பத்து. அதுக்கு இந்த பக்கம் போனால் ஒன்று குறையணும். பாருங்கள் மூணையும் மூணையும் பெருக்குன்னா ஒன்பது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், இந்த பதினொன்று எடுத்து எழுதிட்டோம், நாம் மூணாக பன்னெண்டு. அப்போ பன்னெண்டுனா இந்த இடத்துல வரணும். இப்போ பாருங்கள் இடது பக்கம் என்ன இருக்குது, என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் இரண்டு இன்ட்டு என் மைனஸ் மூணு. நமக்கு என்னோடய மதிப்பு தான் வேணும். என்னோடய மதிப்பு என்ன பாருங்கள், என்னோடய மதிப்பு பன்னெண்டு, என் ஈக்குவல் டு பனிரெண்டு. இந்த என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு பதினொன்று, அப்போ என்னோடய மதிப்பு என்ன வரும், பன்னெண்டுன்னு வரும். என் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்து, அப்போ என்னோடய மதிப்பு என்ன வரும், பன்னெண்டு வரும். என் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஒன்பது, அப்போ என்னோடய மதிப்பு என்ன வரும், பன்னெண்டு வரும். எதனாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க, ஆர் மற்றும் என். இங்கே ஆரோட மதிப்பு நான்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே என்னோடய மதிப்பு பனிரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.